ஹலோ 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 சார், ஆ சொல்லுங்க. சார் அந்த உதவியாளர் இருக்குல்ல சார், கால்நடை பராமரிப்பு உதவியாளர், எந்த டிஸ்ட்ரிக்கு? திருச்சி சார். போட வாங்க சார், எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அடுத்த வாரத்தில் கட்டாயம் முடிக்கிறோம். சரிங்க சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ தான் கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்டிருந்த ஒரு ஆடியோ. ஸோ இதற்கு முன்னாடி கூட நம்ம முன்னாடி ஒரு முறை கேட்டிருந்தோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஃபைலு கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஒரிஜினலான ஆடியோவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரிஜினலான ஆடியோ தான், கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து பேசின ஆடியோஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா கவனமாக தெரிஞ்சிங்க. அடுத்து உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்களே அடித்து கூட கேட்கலாம், அவங்க என்ன மாதிரியான தகவல் சொல்கிறாங்க அப்படின்றது. முன்னாடி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரலை, அதனால் டிலே ஆகும், எப்போ போடுவோம் அப்படின்றது தெரியாது, எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பேசும்போது எல்லா டைமுமே போட்டுருவாங்க, சீக்கிரம் போட்டுருவாங்க, இல்லை நெக்ஸ்ட் மந்தில் வந்துடும், எந்த அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. போட்டுக்கிட்டு நீங்களாவே ஒருவேளை இது வருதா வரலையா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, அவங்க சொல்கிற ஒரு 1 மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்தில் போட்டுருவாங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கு உள்ளேன்றாங்க, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு கூட சொல்லலை, வேலைகள் போய்கிட்டு இருக்கு, அதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, ஏன்னா 5 வருஷம் 4 வருஷம் கணக்கெல்லாம் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு மாதம் கூட வெயிட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு அதற்கு முன்னாடியே முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் அந்த வேலைகள் நடக்குதா, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதை வந்து தகவலாக கொடுக்குறோம். ஸோ அந்த தகவலை ஏற்றுக்குங்க அப்படின்றது தான் நம்மளோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா அதை சொல்கிறோம், சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது வந்து உண்மையிலேயே அவங்கள்ட்ட தான் பேசுனீங்களா, அந்த ரெக்கார்டு தானா, இல்லை வேறு எங்கேயாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருங்க. இது எப்படி வேறு எங்கேயாவது பேசி எப்படி போட முடியும், எப்படி இதுக்கு போட போகிறோம்? ஸோ நீங்களும் கேட்டிங்கனால ஒரு சில நண்பர்கள் அதை கமாண்ட்லேயுமே கேட்குறாங்க, சொல்கிறாங்க, நாங்களும் கேட்டோம், இந்த மாதம் வந்துடும் தான் சொன்னாங்க சார் அப்படின்னு கமாண்டும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன மோட்டிவில் அப்படி கமாண்ட் பண்ணணும், அதுதான் என்னோடய கேள்வி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ஞ்சிட்டு அதற்கான சரியான தகவல் தெரிஞ்சால் தான் வீடியோவை மேக் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ அதனால் எந்த ஒரு நீங்கள் வந்து போட்டு டவுட்டாக இருக்கவே தேவையில்லை. இந்த TNAHD பொறுத்தளவுக்கு நம்ம அடிக்கடி கேட்டுட்டு தான் வீடியோவை போடுறோம். இதற்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதனுடைய ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் சரியான தகவல்கள் தான் கொடுக்குறோம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன்னா நம்மளும் வந்து இது நடக்க வேணாம், இது டிலே ஆகட்டும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல, சீக்கிரமாக நடந்து முடிஞ்சு அப்படின்னா நிறைய பேரோட லைஃப் அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நம்மளோட ஒரு தாட்டுமே. ஏன்னா நிறைய நண்பர்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணிட்டோம், இது வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடவே ரொம்ப நாட்களாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான், அது ஏற்றுக்கக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸில் உங்கள்கிட்ட 6 to 10 வரையும் இருக்கிற எல்லா இதுவுமே வந்துடும். ஸோ தமிழ், ஜிகே, மேக்ஸ், ஸோ இதில் சயின்ஸு, சோசியலு, கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இல்லை, என்கிட்ட புக்ஸு, ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நான் வந்து நல்லா படிச்சிட்டேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணாம் அப்படின்னா தாராளமாக டெஸ்ட் பேட்ச் போடுறோம், அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டோட ஷெடியூல் அப்படின்றது பழைய வீடியோஸில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கிங்க. அதுக்கும் வந்து 500 தான் பே பண்ணணும் டெஸ்ட்டுக்கும். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே கிடைக்கும், டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணி விட்ருவோம், ப்ளஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு PDF ஃபைலாக கொடுப்போம். ஸோ PDF ஃபைலாக தான் வரும், அதை வந்து வச்சுக்கோங்க. அதே போல் டெஸ்ட்டு வந்து டெலகிராமில் தான் நடக்கும், ஸோ வேறு எந்த ஒரு ஆப்லேயும் நடக்காது, டெலகிராமில் நடக்கும், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.